நிறைய பேர் எனக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கே கூட தைராய்டு இருக்கலாம். இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, தைராய்டுனா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தைராய்டுனா என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம கழுத்து பகுதியில் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் சின்னதாக இருக்க ஒரு கிளாண்டு, அதாவது ஒரு சுரப்பி. இந்த தைராய்டு கிளாண்ட் இரண்டு முக்கியமான ஹார்மோன்ஸை வந்து சுரக்குது. ஒன்று வந்து T4 தைராக்சின் அண்ட் T3 ட்ரை அயடோ தைரோனின். இந்த இரண்டு ஹார்மோன்களும் நம்ம உடம்பில் நடக்கிற சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஒருவேளை நமக்கு தைராய்டு ஹார்மோன் லெவல் கூடிருச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனை நம்ம ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைப்பர் தைராய்டிசமில் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அன்இன்டென்ஷனலாக வெயிட் லாஸ் ஆகும், அதாவது நம்மளோட விருப்பம் இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகும். நம்மளோட ஹார்ட் பீட் வந்து வேகமாக இருக்கும், இதை வந்து டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம். இதே வந்து நம்மளோட ஹார்ட் பீட் வந்து இர்ரெகுலராக இருக்கும், இதை வந்து அரித்மியான்னு சொல்லுவோம். பசி அதிகமாக இருக்கும், அதிகமாக வியர்க்கும், கை மற்றும் விரல்களில் வந்து நடுக்கம் இருக்கும், நர்வஸ்னஸ் அண்ட் ஆன்சைட்டி இருக்கும், தசைகள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். மாதவிடாய் சுழற்சி, அதாவது மென்சுரல் சைக்கிளில் ஒரு மாற்றம் இருக்கும். சூடு, அதாவது ஹீட்டுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், நம்மளோட ஸ்கின்னே வந்து வார்மாக தான் இருக்கும். நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப பிரிட்டிலாக இருக்கும். தூக்கம் வந்து சரியாக வந்து வராது. சில பேருக்கு வந்து அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து கழுத்துக்கு வெளிப்பகுதியில் வந்து கொஞ்சம் பெருசாக வீங்குற மாதிரி தெரியும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா காய்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஹைப்பர் தைராய்டிசத்தோட சிம்டம்ஸ். இப்போ நம்ம வந்து எப்போ போய் டாக்டரை பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ வந்து சடன் வெயிட் லாஸ் இருக்குது, இல்லை ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அண்ட் இர்ரெகுலராக இருக்குது, அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து கழுத்து பகுதியில் வீக்கம் வந்து இருக்குது அப்படின்னா, நம்ம உடனே போய் டாக்டரை வந்து பார்க்கணும். இந்த ஹைப்பர் தைராய்டிசத்தை எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, நம்மளோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் மூலமாகவும் பிளட் டெஸ்ட் மூலமாகவும் கண்டுபிடிப்பாங்க. இந்த பிளட் டெஸ்ட்டில் இன்னும் நிறைய மெத்தட் வந்து இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. இதில் ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்போ வந்து நம்ம ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோன்னா, T4 அதாவது தைராக்சின் ஹார்மோன் வந்து அதிகமாக இருந்தாலும், TSH அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்ட்டு வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களோட சிவியாரிட்டியை பொறுத்து மெடிசன் மூலயமாவோ இல்லை வந்து சர்ஜரி மூலயமாவோ இந்த ஹைப்பர் தைராய்டிசத்தை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க.